Hello guys and welcome back to this video. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா iOS 18 பீட்டா டெவலப்பர் வெர்ஷன் 2 பாத்தீங்கன்னா நமக்கு iPhone 15 Pro-ல நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எனக்கு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து ஒரு அரௌண்ட் 7GB கிட்ட இருந்தது. பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1GB தான் வந்திருக்கும். ஏன்னா நான் டெவலப்பர் பீட்டா 1 நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃப்ரெஷ் காப்பியா இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ இதுல என்னென்ன பக்ஸ் இருக்கு, அது என்ன சரி பண்ணியிருக்காங்க, புதுசா என்னென்ன பக்ஸ் நோட் பண்ணிக்கிறேன் நான் இந்த வீடியோல கவர் பண்றேன். இது ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வெர்ஷன் குறிப்பாக இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கீங்க. ஏன்னா நம்ம ஆண்ட்ராய்ட்லேருந்து ஐஓஎஸ்க்கு நம்ம ஆண்ட்ராய்ட்லேருந்து நம்ம ஐஃபோனுக்கு ஸ்விட்ச் ஆகிருப்போம். நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. முதல்ல நம்ம கண்ட்ரோல் சென்டர்லேருந்து வரலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்கே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேப் பண்ணனாலே நமக்கு வரும். ஆக்சிடென்டல் கிளிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பட்டன் மாதிரி வச்சு கொடுக்கறது கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ பட்டன் மாதிரி வருது. ஸோ அப்படி வந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் ஆகும். முன்னெல்லாம் ஜஸ்ட்டு டேப் ஆன் பண்ணாலே பார்த்திங்கன்னா போயிடும். இது ஓரளவுக்கு கண்ட்ரோல் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது கொஞ்சம் ஸ்னாப்பியாக இருக்குது. ஆல்ரெடி ஸ்னாப்பியாக இருந்தது, பட் கொஞ்சம் கொஞ்சம் சப்ளிஷாக இருந்தது. அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ச்சு, இந்த சர்ச்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 0.8 seconds அது மாதிரி இருக்கும் சர்ச் பண்ணுறதுக்கு. இப்போ பரவாயில்ல, நமக்கு வந்து அது ஃபாஸ்ட்டாக இருக்குது சர்ச் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம ஃபோட்டோஸ் ஆப்பை தேடலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு அது ரெஸ்பான்சிவாக இருக்குது. அடுத்த சேஞ்சஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னென்னலாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆப் ஐக்கான் நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு டார்க் தீம் கொடுத்துருக்காங்க. அப்கமிங் ஆப்ஸ் எல்லாமே இந்த டார்க் தீமுக்கு ரிலேட்டடாக நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்கன்னு நம்பலாம். ஏன்னா கூகுள் மற்ற ஆப்ஸாக இருக்கிறோம், ஏர்டெல்லாக இருக்கிறோம். ஸோ மேபி எல்லாருமே ஆக்குப்பை பண்ணலாம். ஆர்சிஎஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் இல்லை. மோஸ்ட் ப்ராப்ளி நமக்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வாட்ஸ்அப் இங்கே நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். அடுத்தது மேஜரான ஒரு பக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசால்வ் ஆகிருக்கு. ஸ்டோரேஜ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டெவலப்பர் வெர்ஷன் 1-ல் பார்த்திங்கன்னா எனக்கு இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 20GB கிட்டேயும் இது ஒரு 15GB கிட்டேயும் இருந்தது. பட் இப்போ அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. டம்ஸ் அப். அதுக்கப்புறம் கஸ்டமைசேஷன் ஆப்ஷனில் நான் ஒரு சில இது சேஞ்சஸ் பார்த்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐக்கான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த சன் ஐக்கான் வருது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுக்கல. டில்ட் ஆப்ஷன், அந்த டின்டட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் பக்கியாக தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆகுது, ஒரு சில பேருக்கு அது கரெக்டாக ஒர்க் ஆகலை. அடுத்தது பேட்டரி லைஃப். ஏன்னா நீங்கள் அப்டேட்டு நீங்கள் பண்ணுறன்ற பட்ஜெட்டில் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் காலையில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எஸ் நான் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அகெயின் நான் சார்ஜ் போட்டிருக்கேன். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நோட்டீஸ் பண்ணும்போது பேட்டரி ட்ரைன் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் நமக்கு ஆகிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் 100% நான் 240 count வரைக்கும் இது வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருக்கேன். எனக்கு பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது, ஓவர் ட்ரெயினாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது, கரெக்டாக இருக்குது. முன்னிருந்ததோட கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பட் மேஜராக இல்லை, ஒரு ஃபைனல் வெர்ஷனில் தான் பார்த்திங்கன்னா வெல் ஆப்டிமைஸ்டாக கிடைக்கும். இது வந்து beta 2 beta 3 டெவலப்பர் நெக்ஸ்ட் வீக்கில் இருக்குது, நெக்ஸ்ட் வீக் வரலாம். அது வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பப்ளிக் பீட்டா வந்துடும். பப்ளிக் பீட்டா நானே ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆகிடுவேன். ஏன்னா டெவலப்பர் பீட்டாலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பக்ஸ் இருக்குது. அந்த நோட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பக்கியான ஒரு சாஃப்ட்வேர் ஃபைன்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் என்னோடய ரெக்கமெண்டேஷன் பப்ளிக் பீட்டா வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லாட்டி அஃபிஷியல் ரிலீஸுக்கே வெயிட் பண்ணுங்கள். எனக்கு மேக்ஸிமம் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நான் அப்டேட் பண்ணேன் கண்டென்ட்டுக்காகவும். சப்போஸ் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கோ ஹெட் அண்ட் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஒரு பீட்டா 2-ல் ஓரளவுக்கு நமக்கு மேனேஜபிளாக இருக்குது. யார் யாருக்கு மேனேஜபிளாக இருக்கும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ் எல்லாம் ஸ்லைட்டாக அந்த 4N இருக்குது பார்த்தீங்களா, மெசேஜ் இல்லை அது பிளாக்காக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்குது, அது நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஆப்பிளோட ஆப்ஸில் அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு வந்தது இருக்காங்க. எனக்கு இன்னும் ஒரு அனாயிங்கான பக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா 1-ல் எனக்கு கரெக்டாக இருந்தது. பட் ஒரு சில ஆப்ஸ், இந்த எக்ஸாம்பிள் இந்த கைட் காயின் ஆப்லாம் வச்சுக்கோங்க, அப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறேன்னா இனிஷியலாக எனக்கு லான்ச் ஆக மாட்டேங்குது. இது மாதிரி ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்து ஒரு 2-3 seconds இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா போகுது. சம்டைம்ஸ் அப்படியே ஸ்டக் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் பீட்டாவில் நார்மல் தான். ஸோ நோ இஷ்யூஸ் அங்கே. இதெல்லாம் தான் நான் மேஜராக நோட்டீஸ் பண்ணது. ஹீட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆகலை. முன்னிருந்ததோட கொஞ்சம் ஹீட்டிங் கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்.
கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்னாப்பியராக இருக்குது. ஓகே, இவ்வளோ தான் நான் நோட்டீஸ் பண்ணது. இன்னும் சில சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரினில் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், அந்த ஸ்க்ரீன் மிரரிங்லாம் அங்கே வந்திருக்கு. என்கிட்ட மேக் இல்லை, நான் அதனால் டெஸ்ட் பண்ண முடியல. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீன் மிரரிங் மட்டும் இல்லாமல் ஆக்சுவல் ஃபோனோட ஃபங்க்ஷனாலிட்டி உங்கள் மேக்கில் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல ஃபீச்சர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்துன்னா நான் இந்த சேனலில் கவர் பண்ணுறேன். மறந்துடாமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.